பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வழி பாடத்திட்டத்தில் 7.5% இட ஒதுக்கீட்டின் கீழ் மாநில அளவில் 15வது இடமும் மாவட்ட அளவில் 2வது இடமும் பெற்ற டீக்கடை தொழிலாளியின் மகன் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது. மாணவர் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கள்ளை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி சிறும்பாயி தம்பதியர்களின் மகன் ஹரிஹரன் கள்ளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 8வகுப்பு படித்தும் கூடலூர் உடையாபட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கடந்த 2001-2022 12வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு எழுதினார். போதிய மதிப்பெண் இல்லாததால் மருத்துவர் கனவு நினைவாகவில்லை. ஹரிஹரனின் அக்கா கனகவள்ளி கூடலூர் உடையாபட்டி அரசு பள்ளி ஆசிரியராக உள்ளார். அக்கா முயற்சியால் திருச்சி தனியார் மையத்தில் நீட் தேர்வு படித்து நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ் வழி பாடத்திட்டத்தின் கீழ் 7.5% இட ஒதுக்கீட்டின் கீழ் 627 மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் 15 இடமும் மாவட்ட அளவில் 2வது இடமும் பெற்றார். ஹரிஹரன் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து ஹரிஹரன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். மாணவன் ஹரிஹரன் கூறியதாவது, என்னுடைய பெற்றோர்கள் டீக்கடை வைத்து தொழில் செய்து வருகிறார்கள். அவ்வப்போது எனது பெற்றோர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து பயின்று வந்தேன். எனது அக்கா கனகவள்ளி ஆசிரியை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் முயற்சியால் மருத்துவராக ஆக வேண்டும் என்ற கனவை இவர்கள் ஊக்கப்படுத்தியதன் பெயரில் என்னுடைய முயற்சியால் தமிழ் வழி பாடத்திட்டத்தின் கீழ் 7.5% இட ஒதுக்கீட்டின்படி மாநில அளவில் 15 இடமும் மாவட்ட அளவில் 2வது இடமும் கிடைத்தது. தற்பொழுது சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் இட ஒதுக்கீடு செய்யப்பட்டு கல்லூரியில் சேர்ந்துள்ளேன். என்னை ஊக்கப்படுத்திய எனது அக்கா பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் மருத்துவராகி கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ சேவை செய்வேன். எனது பெற்றோர்கள் டீக்கடை வைத்து தொழில் செய்தும் என்னை மருத்துவராக வரவேண்டும் என கனவை நினைவாக்கி உள்ளேன். என்னை ஆளாக்கி உருவாக்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரிஹரன் தாய் சிறும்பாயி என் மகன் ஹரிஹரன் மருத்துவராக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயின்று வந்தான். நாங்கள் டீக்கடை வைத்து தொழில் செய்து வந்தாலும் எனது மகள் கனகவள்ளி முயற்சியால் பள்ளி ஆசிரியர்கள் தூண்டுதலால் தற்பொழுது நீட் தேர்வில் மாநில அளவில் 15வது இடமும் மாவட்ட அளவில் 2வது இடமும் பெற்று சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயில அரசு ஒதுக்கீடு செய்தது. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அளவில் 15வது இடமும் மாவட்ட அளவில் 2ம் இடம் பெற்ற கிருபாகரன் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்க அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் நங்கவரம் திமுக நகர செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட பிரதிநிதி சங்கர் கவுன்சிலர் செல்வம் மற்றும் மாணவனின் சகோதரி ஆசிரியர் கனகவள்ளி, சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரவீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். படிச்சேன், 8வது வரைக்கும் கல்லை ஸ்கூல்ல, மிடில் ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் 9வதுல இருந்து 12வது வரைக்கும் பேரூர் ஸ்கூல்ல படித்தேன், அரசு மேல்நிலை பள்ளி ஜி உடையாப்பட்டியில படித்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவோட நீட் எழுதி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதும் போது அந்த அளவுக்கு மார்க் இல்ல. அதனால திரும்பவும் அம்மா அப்பா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி படி அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு தனியார் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு அங்கே நல்லா கோச்சிங் தந்தாங்க. கோச்சிங் எடுத்துக்கிட்டு எழுதினேன். ஓரளவு நல்ல மார்க் வந்துச்சு. அப்பயும் மார்க் பத்தலன்னு இன்னொரு தடவை திரும்ப எழுதினேன். அப்போ தான் 627 மார்க் வாங்கி இப்போ தமிழ்நாட்டிலே 7.5% இடஒதுக்கீட்டில் 15வது ரேங்க் வந்திருக்கேன். அதுக்கு பேரண்ட்டு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.